ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த கிளிட்டர் ஸ்லைம் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதை தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கிளிட்டர் ஸ்லைம், அதுக்கப்புறம் நார்மல் ஒரு ஸ்லைம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிகார்ன் போட்ட மாதிரி ஒரு டபா இருந்துச்சு ரவுண்ட் ஷேப்பில். ஸோ அந்த ஸ்லைம் இது மூணுத்தையும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த நார்மல் ஸ்லைம் எடுத்துடலாம். ஸோ வந்து முன்னாடிலேருந்து நான் ஸ்லைம் ஸ்லைம்னு சொல்லிட்டு இருக்கேன், சாரி. இது வந்துட்டு மட்டு ஸ்லைம், ஓகேவா? பியூர் ஸ்லைம் இல்லை, இது மட்டு தான். மூணுமே மட்டு மாதிரி தான் இருந்துச்சு, அதுக்கு மேலேயும் மட்டுன்னு தான் இருந்துச்சு. ஸ்லைமுக்கும் மட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும், நான் அது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸ்லைம் வந்துட்டு நல்ல நீளமாக நம்மளால் இழுத்து விளையாட முடியும். ஸோ மட்டில் அந்த மாதிரி இருக்காது. மட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் இழுக்கும் போதே வந்துட்டு பிஞ்சிரும். ரொம்ப பொறுமையாக பிடிச்சி பிடிச்சி இப்படி இழுக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு நல்லா இழுக்க முடியும், ஓகேவா? இதுலேயும் பபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வரும். பட் மட்டுக்கும் ஸ்லைமுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்து விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 12 கலர்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரே பாக்ஸ் மாதிரி, ஒரே மாதிரி பாக்ஸில் 12 கலர்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்லைம் இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ எடுக்கிற ஸ்லைம் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணது கிடையாது. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பாட்டிலோட ஷேப்பே நல்லா இருந்துச்சு. அந்த டப்பாவோட ஷேப்பே ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் யூனிகார்ன்னா அது என்னன்னே தெரியல, நல்லா இருந்தது. பட் பார்க்குறதுக்கு ரெண்டு தலையில் கொம்பெல்லாம் வச்சுருந்துச்சு. ஸோ அந்த ஸ்லைமே வெளியே எடுத்தாச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலர், லைட் எல்லோ கலரில் இருந்தது இந்த மட்டு. இதுவுமே வந்து மட்டு தான், மூணுமே மட்டு தான், ஓகேவா? இதுவுமே நல்லா ரொம்ப நேரத்துக்கு இழுக்க முடியல, பட் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அந்த டப்பாக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, கைக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் எடுத்து விளையாண்டுட்டு அதையும் வச்சுட்டேன். அடுத்தது வந்துட்டு கிளிட்டர் ஸ்லைம் எடுத்து விளையாட போகிறோம். கிளிட்டர் ஸ்லைம் வந்து நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன டப்பா, இந்த அளவு பெருசு கிடையாது. ஸோ இது நல்லா பெருசாக இருந்துச்சு. கலர் வந்து க்ரீன் கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ரிவ்யூவில் நம்ம வந்துட்டு க்ரீன் கலர் பார்க்கலாம். இன்னொரு ரிவ்யூ போடுறேன்னா அந்த எல்லோ கலர் ஸ்லைம் எடுத்துகிட்டு வேறு இது கூட நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம எந்த இதுலேயும் மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த மூணு ஸ்லைமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில், ஓகேவா? மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்லைம் வந்து கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் யதார்த்தமாக விளாண்டுட்டு இருக்கும்போது சரி வந்து நம்ம கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்த்தேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிளிட்டர்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எனக்கு இந்த கிளிட்டர் ஸ்லைம் பிடிச்சிருந்தனால நான் வந்துட்டு ஒரு டபால் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சத்தை மட்டும். இப்போ எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற அந்த ரெண்டு ஸ்லைமையும் இந்த ஸ்லைம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நல்லா இருந்தது விளையாடுறதுக்கு. இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பெருசாக ரெடி பண்ணிவிட்டு பபுள்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நிறைய ஸ்லைம் சேர்க்கும் போது அது வந்துட்டு ஒரு நிறைய ஸ்லைம் வந்துட்டு நிறைய ஆகிடுச்சு. ஸோ நிறைய இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பபுள்ஸ் வந்துச்சு, சூப்பராக இருந்தது விளையாடுறதுக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க பபுள்ஸ் எங்கெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்ட்ரா வச்சு ட்ரை பண்ணால் வராதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். மட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால ஸ்ட்ரா யூஸ் பண்ணி பபுள்ஸ் ட்ரை பண்ணால் மட்டும் வராது. பட் இந்த மாதிரி கையில் நம்ம வந்து பபுள்ஸ் ட்ரை பண்ணோம்னா சூப்பராக வருங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அந்த பபுள்ஸ் வருது இல்லையா, அந்த பபுள்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், டக்குன்னு உடஞ்சி போகாது. இதே ஜெல்லி ஸ்லைமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு உடஞ்சிரும். அதுவும் இல்லாமல் ஸ்லைம் மாதிரி நம்ம டக்குன்னு வந்துட்டு இதில் பபிள்ஸ் கொண்டு வந்துட முடியாது. எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு பெருசாக நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த மாதிரி போடும்போது தான் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பபிள்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தளவு அது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, பபிள்ஸ் வர்றதுக்கு நல்லாயிருக்கு. த்ரீ ஸ்லைம்ஸையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைமுமே வந்துட்டு நிறைய வந்துடுச்சு, பிக் ஸ்லைமாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம இதை கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு கட் பண்ணேன். சூப்பராக இருந்தது. கட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஜல்லியை வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஜெல்லியை எடுத்து கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளால் ஜெல்லியை கட் பண்ண முடியாது, ஜெல்லிக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்லைம் வேணால் கட் பண்ணி பார்க்கலாம். அந்தளவு சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணி போட்ட கொஞ்சம் நேரத்துல எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி தண்ணியாக ஆயிடுச்சு. நம்ம ஸ்லைம் எப்படி நார்மலாக ஆகுமோ அதே மாதிரி அப்புறம் அது எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கட் பண்ணேன். ஏன்னா கட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். நீங்களுமே ஸ்லைம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீட்டில் கத்தி இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு அல்வா துண்டு கட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதே மாதிரி ஒரு ஜெல்லியை கட் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக வந்துட்டு கட் ஆகுது. அது வந்துட்டு நல்லாயிருக்கு. அது இந்த கறியில் ஈரெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்கல்ல கறிக்கடையில், அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு, ஓகே. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி விளையாண்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து இன்னும் முடிஞ்ச இன்னொரு கிராஃப்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்லைம் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எத்தனை பேர் கிளிட்டர் ஸ்லைம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நம்மளே நார்மல் ஸ்லைமில் கொஞ்சம் கிளிட்டர் போட்டுவிட்டோம்னா கிளிட்டர் ஸ்லைம் வந்துடும், ஓகேங்க? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.